சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்பாக்ஸில் கிடச்சிடும். வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி தைக்கும்போது பெடல், அதாவது கீழே வந்து நம்ம கால் மிதிக்கக்கூடிய அந்த பெடல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, ப்ரெஸ் பண்ணவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்து சொன்னாங்க. ஸோ அது என்ன காரணம், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக தைச்சிட்டு இருக்கும்போது ஒன்றா தைச்சிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா பெடல் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகி இந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கும், நமக்கு டைட்டாக வந்து இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெடலில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களோட ஹேண்ட் வீல் இருக்குல்ல, அந்த ஹேண்ட் வீலில் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால தான் பெடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டைட் ஆயிருது. நீங்கள் வந்து அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் பெடல் பண்ணுறேன் ஆனால் ஹேண்ட் வீல் வந்து எதுவுமே சுத்தலை. ஸோ இதே மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இது வந்து நம்ம ஹேண்ட் வீலில் தான், இந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனை இருக்குது, இங்கே நம்ம சைவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பிரச்சனை இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தைக்கும் போது ஹேண்ட் வீலை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெடல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் பெடல் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா ரொம்ப நம்ம நார்மலாக ஸ்மூத்தாக வந்து உங்களோட பெடல் வந்து இருக்காது. அதுக்கு காரணம் வந்து இந்த இடத்துல நமக்கு ஹேண்ட் வீலில் வந்து பிரச்சனை இருக்குது. ஸோ அதுதான் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெல்ட்டை வந்து கழட்டிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்க்ரூவை லைட்டாக நீங்கள் லூஸ் பண்ணிங்கனாலே நம்ம அந்த வீலை வந்து கழட்டிடலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரூவையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போது நீங்கள் அந்த வந்து ஸ்க்ரூவை கலட்டினதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த ஹேண்ட் வீல் வரல, ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்க்ரூவை வச்சு லைட்டாக நீங்கள் சுத்தியல் வச்சு தட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்து கலட்டுரும். ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து இந்த ஹேண்ட் வீலை வந்து கலட்ட மாட்டோம், அதனால அது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டாக சுற்றியை வச்சு தட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து திறந்துடலாம் அது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ நம்ம கழட்டியாச்சு. இப்போ இந்த இதுதான் நமக்கு மெயின். இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லாக் மாதிரி நமக்கு அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இந்த மாதிரி ரெண்டு லாக் இருக்குது, இது வந்து கரெக்டாக போய் அந்த இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஹேண்ட் வீல் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு. அதனால் அந்த லாக் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மாட்டிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஹேண்ட் வீலெல்லாம் கழட்டி முடிச்சாச்சு. உள்ளே வந்து பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி நூல் வந்து சுற்றி இருக்கு. இப்போ நம்ம வந்து நிறைய தைச்சிட்ருப்போம், டக்குனு வந்து நூல் வந்து கட் ஆகி அதில் போய் விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு. அதே மாதிரி தூசி தூ எதுனாலும் நம்ம வந்து அடிக்கடி ஹேண்ட் வீலெலாம் நம்ம வந்து கழட்டவே மாட்டோம். ஸோ கிளீனிங் பண்ணுறதுக்கு கூட நம்ம இதெல்லாம் வந்து செஞ்சுருக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நூல் வந்து நிறைய இருக்குது, தூசி இருக்குது, அதனால தான் நமக்கு அந்த வீல் வந்து ரொம்ப டைட்டாக அந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம். வீல் வந்து டைட் ஆகுறதுனால தான் நமக்கு பெடல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. நார்மலாக நம்ம ஸ்மூத்தாக பெடல் பண்ணுற மாதிரி இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நூல் வந்து நமக்கு சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது நம்ம தைச்சிட்டு இருக்கும்போது கட் ஆகி போகிற நூல் அந்த மாதிரி தான் இதில் வந்து நம்ம இப்போ நார்மலாக ஃபேன் போட்டு அந்த மாதிரி தைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் வந்து சுற்றி இருக்கிறது தான் அது. ஸோ அதை நம்ம கவனிச்சிக்க மாட்டோம், அதனால தான் நமக்கு அந்த பெடல் வந்து ரொம்ப டைட்டாக வந்து இருக்குது. ஸோ அதை நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிடணும், அதில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம டஸ்ட் ஃபுல்லாமே நம்ம எடுத்துட்டோம். எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஷின் ஆயில் வந்து இதில் வந்து ஊற்றுங்க. இதை வந்து நம்ம கெரோசின் வச்சு துடைக்கணுங்கிறது கிடையாது, நீங்கள் டைரெக்டாகவே மிஷின் ஆயில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் கெரோசின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மிஷின் அந்த பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லூஸ் கொடுக்கும் அது, அதனால் நீங்கள் டைரெக்டாக மிஷின் ஆயில் வந்து யூஸ் பண்ணிடலாம். அப்புறம் வந்து இப்போ நம்ம ஹேண்ட் வீல் பார்ட் இருக்கல அந்த பார்ட்டை இந்த மாதிரி துணியை வச்சு நல்லா வந்து துடைக்கணும். தொடச்சிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி எல்லா பக்கமும் மிஷின் ஆயில் தான் ஊற்றணும்.
அது அப்படினா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது. ஸோ எல்லா பக்கமும் ஆயில் படுற மாதிரி இந்த மாதிரி சர்க்குலேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் அந்த லாக் வந்து ரெண்டு லாக்கும் கரெக்டாக அந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி நீங்கள் மாட்டணும். ஸோ அந்த ஓப்பன் பிளேஸில் அந்த லாக் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரூவை வந்து மாட்டிடலாம். இருக்கவா? ஸோ இப்போ நம்ம எல்லாமே டைட் பண்ணியாச்சு, ஸ்க்ரூ எல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து தச்சு பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். உங்களுக்கு பெடல் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக வந்து இருக்கும். இப்போ நம்ம தச்சு பார்க்கலாம். இல்லை நமக்கு பெடலும் பாருங்கள், இன்னைக்கு நம்ம நார்மலாக எப்போதும் ஸ்மூத்தாக எப்படி வந்து பெடல் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் தான். இதில் வந்து நீங்கள் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் வரைக்கும் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் இனி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எஃபி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ஐடி ஆன்லைன் பேமெண்ட் வீடியோஸ் டாட் காம். நன்றி.